Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Yang பேர் ஹிதாயத்துல் ரஹ்மான் அபுதாபில இருந்து பேசுறேன். ஜனா பிஜி அவர்களும் ஒரு கேள்வி. நானும் என் சகோதரரும் சேர்ந்து கூட்டாக ஒரு லாரி போட்டிருக்கோம். ஃபைனான்ஸ் மூலமா தான் ஒரு சுமார் 2 வருஷம் ஆச்சு அது போட்டு. அதுக்கு நாங்க என்ன ஜக்காத் தரல. இன்னும் ஃபைனான்ஸ் இன்னும் முடிக்கல. இதுக்கு எப்படி நாங்க ஜக்காத் தரது? அதுக்குன்னு நான் பதிலை உங்களுடைய எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதாவது இவங்க கேள்வியில் என்ன தெரியுதுன்னு கேட்டா, இவங்க ஃபைனான்ஸ்ல ஒரு லாரி வாங்கியிருக்கிறாங்க. வட்டிக்கு ஃபைனான்ஸ்னால வட்டி தானே, வட்டிக்கு ஒரு லாரியை வாங்கி அந்த லாரி மூலமாகத்தான் சம்பாத்தியமே நடக்கிறது. அந்த சம்பாத்தியத்திற்கு வந்து நாங்கள் இன்னும் அந்த தவணையும் கட்டி முடிக்கல. இதுக்கு நாங்கள் எப்படி ஜக்காத்து கொடுப்பது அப்படின்னு கேட்கிறார். நாங்கள் லாரி கடனுக்கு வாங்கியிருக்கிறோம். கடனுக்கு வாங்கியிருக்கும் பொழுது அந்த லாரினா ஒரு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா ஏதோ ஒரு தொகை இருக்கும்ல, அந்த தொகைக்கு நீங்கள் ஒரு லாரியை வாங்கி இருக்கும் பொழுது அதோட கூட இருக்குமோ? சரி, கூட இருக்கும். அப்போ அந்த லாரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த லாரி உங்களுக்கு சொந்தம் ஆகிடுதுல, அந்த லாரிக்கு உரிய ஜக்காத்தை நாங்கள் எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பொதுவான ஒரு அடிப்படை நீங்கள் விளைவிக்கிற ஜக்காத்து ஒன்று ஒன்று குறிச்சு குறிச்சுலாம் கேட்க தேவையில்லை. ஜக்காத்து என்பது நம்முடைய பொருளுக்கு தான் ஜக்காத் நல்லா வழங்கிக்கணும். நமக்கு உடமையானதுக்கு தான் ஜக்காத். நீங்க ஃபைனான்ஸை விட்டுருங்க. ஒரு ஆள்கிட்ட நீ கடை வாங்குறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபா கடை வாங்கி அந்த ரூபாய்க்கு ஒரு லாரி வாங்கி விட்டுருக்குறீங்க. அந்த 10 லட்சம் ரூபாயில இருந்து நீங்க அந்த லாரி உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இன்னொருத்தருக்கு உரியது. நீங்க அந்த அவருக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஆகணும். 10 லட்சம் ரூபா கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த லாரி உங்களுடைய முதலீடு, அண்ண முதலீடு கிடையாது, உங்களுடைய முதல் கிடையாது, உங்களுடைய வருமானம் கிடையாது. அப்போ நான் 10 லாரி ஓடட்டுமே, 10 லாரி உங்க காசா? இல்லை, யாருடைய காசையும் வாங்கி போட்டு என்ன செய்யறீங்க, லாரி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது ஜக்காத் ஆகும்னு கேட்டால் அந்த வாங்கின கடனுக்கு லாரி எப்படி இருக்கிறது? அதுக்கு அதுவும் சரியா போச்சு. ஆனால் வருமானம் வருதுல, அந்த வருமானம் வரும் என்று சொன்னால் அது உங்களுடைய ஆதாயம், அதுக்கு தான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த லாரியின் மூலமாக 1 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கிது, மாதம் மாதம் 2500 ரூபா கொடுத்துட வேண்டியதுதான். அதில் 50,000 ரூபா கிடைக்குது, 1250 ரூபா கொடுத்துட வேண்டியதுதான். 40% 2.5% கொடுத்துடணும். அப்போ இந்த லாரிக்கு கொடுக்கணுமான்னு கேட்டால், லாரி தான் உங்கள் இது இல்லையே, லாரி அடுத்தவனுடையது, அவன் ரூபா வாங்கி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதில் வட்டிக்கு வாங்கினா தனியாக குற்றம் இருக்கும் உங்களுக்கு, அது ஒரு விஷயம். வட்டி இல்லாமல் ஒரு கடனாக வாங்கியிருந்தா கூட உங்கள் லாரி அல்ல அது, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள் இதா? உங்கள் இது கிடையாது. எத்தனை வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய கடையில் சரக்கு இருக்கு, எல்லாம் அவங்க இதா? எத்தனை வியாபாரிகள் கொடுக்க 4 கோடி ரூபா அடுத்தவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப மீதி ஆனால் கொடுத்தப்ப என்ன மிச்சம் இருக்கு, அது அவருடையது. அப்ப அதனால வந்து பிறருடைய பொருள் நம்ம கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அது வந்து நம்முடையது இல்லை. நம்முடையது எனக்கு என்ன, திருப்பி தான் கொடுக்க போறோம் அவருக்கு. நம்மளுக்கு கடன் தந்தார், அவர் அது கொடுத்துருப்பார் ஜக்காத்து, அவருடைய பொருள் அவர் கொடுத்துருவார். நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். அப்ப கடனெல்லாம் திருப்பி கொடுத்த பிறகு நீங்க சம்பாதிக்க நீங்க வந்துட்டு ஜக்காத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கடனெல்லாம் அடைச்ச பிறகு கூட தனியாக கொடுக்க தேவையில்லை. நீங்க தான் மாதம் மாதம் வருமானத்தை கொடுத்துட்றீங்க, அந்த மிச்சத்தை வச்சு தான் நீங்க கடன் அடைக்கிறீங்க. மாதம் மாதம் 1 லட்சம் ரூபா வருது, 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபா ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு 50,000 ரூபா கடனுக்கு அடைக்கிறீங்க. இந்த கடனை எதில் அடைக்கிறீங்க? ஜக்காத்து கொடுத்த காசுல இருந்து அடைக்கிறீங்க. அப்படி கொடுத்து உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொன்னா அப்ப கூட உங்களுக்கு லாரியை கொடுக்க தேவையில்லை. ஏன், இந்த லாரியை வாங்குவதற்குரிய காசுக்கு வந்து நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விட்டு அதுல இருந்து அந்த லாரியை வாங்கியிருக்கிறீங்க. 10 லட்சம் ரூபா கடன் வாங்குறீங்க, லாரியை வாங்கிப்பட்டீங்க, வருமானம் வருது, அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்றீங்க, மிச்ச காசுல கொஞ்சம் செலவழிக்கிறீங்க, கொஞ்சத்தை அவனுக்கு கடன் அடைக்கிறத கொடுக்குறீங்க. அப்ப அந்த கடன் அடைக்க கொடுத்த ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டீங்களா? மாசம் மாசம் கொடுத்துட்டீங்கல்ல. கொடுத்த ஜக்காத்து கொடுத்த காசுக்கு ஒரு லாரி வாங்கினா லாரிக்கு நீங்க தனியா கொடுக்கணும்? லாரிக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையே இல்லை. அதே நேரத்தில் வந்து நீங்க முன்னாடி வாங்கிட்டீங்க, அதுக்கு ஒரு தௌபா செஞ்சுக்கிறேன். ஏன்னா வட்டிக்கு போய் வாங்கக்கூடாது. ஃபைனான்ஸில் போனால் ரிபா, வட்டி அல்ல அழிக்கிறான், உயிர்பி சலக்கலா, தர்மங்களை வளர்க்கிறான், பறக்கத்தை இருக்காது. நீங்கள் வட்டிக்கு வாங்கி ஒரு முன்னேறலாம்னு நினைத்தீர்களே, ஆனால் அல்லாவுடைய மறைமுகமான அவர்கள் இருக்காது. வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னால், திருந்துட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாம் என்ன செய்யறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் இனிமேல் வாங்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதை அடைப்பதற்குரிய முயற்சியை பண்ணுங்க. ஆனால் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு சொன்ன கணக்கு, இந்த காலத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் ஒரு ஆடிட்டர் ஒரு கணக்கு முடிவு கட்டிங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா என் இது எவ்வளவு பண்ண சொல்லிட்டு போறான்.
குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் அவன் அள்ளி போட்டியல்னா கணக்க பார்த்து இதெல்லாம் போக உன்னுடையது உழவுதான், அதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். அது கொடுத்துட்டீங்களா வர கொடுக்க வேண்டியதில்லை. சரி.